வெல்கம் டு வாவுரணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு கிராஃப்ட் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இது மாதிரி ஒரு பெரிய கரண்டி எடுத்திருக்கேன். ஒரு ஆரஞ்சு கலர் உள்ளன் த்ரெட் எடுத்திருக்கேன். இந்த த்ரெட்டில் கொஞ்சோண்டு ஒரு சின்ன நூல் வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதோட சென்டரில் கட்டிக்கோங்க. நம்ம அதுலேருந்து நூல் வந்து சுத்த ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது மாதிரி கரண்டி இல்லைனா கூட நீங்கள் வந்து கார்ட்போர்ட் ஷீட் எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு இந்த தோசை கரண்டி எடுத்து யூஸ் பண்ணுறேன். இது இல்லைனா கூட நீங்கள் கார்ட்போர்ட் ஷீட் வந்து இந்த சைஸில் கட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நூலை வந்து ஒரு 100 டைம்ஸ் வந்து இது மாதிரி சுற்றிக்குங்க. பாருங்கள், ஃபுல்லாக சுற்றிட்டேன். இப்போ கட் பண்ணிவிட்டு அந்த நம்ம சென்டரில் போட்டிருக்க நூலை வச்சு மேலே வந்து நாட் போட்டுக்குங்க. இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இது மாதிரி நல்லா டைட்டாக நாட் போட்டுக்குங்க. நீங்கள் சின்னதாக வேணும், நான் இப்போ 100 டைம்ஸ் சுற்றிருக்கேன், உங்களுக்கு சின்னதாக வேணும்னா ஒரு 50 டைம்ஸ் கூட நீங்கள் சுற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் வேணும் அப்படிங்கிறீங்களோ அந்த மாதிரி சைஸ்க்கு ஏற்றாப்பில் நீங்கள் வந்து கவுண்டிங் வந்து கம்மி பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஒரு சின்ன நூல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதோட ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சோண்டு விட்டுட்டு இது மாதிரி நாட் போட்டுக்குங்க. பாருங்கள், இது மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஃபேஸ் மாதிரி இருக்கும், சின்ன டால் மாதிரி தெரியும். அதோட எண்டில் வந்து இது மாதிரி கட் பண்ணிவிடுங்க. இது வந்து ஈவனாக இருக்காது, கொஞ்சம் முன்னும் பின்னுமாக இருக்கும். அதனால் ஈவனாக இருக்க மாதிரி கொஞ்சம் கை வச்சுட்டு ஃபுல்லாக ஈவனாக தெரிகிற மாதிரி நல்லா கட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து பார்க்க நல்லா அழகாக இருக்கும். இது மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஃபுல்லாகவே கட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு ரொம்பவே பார்க்க அழகாக தெரியும். இது மாதிரி நான் ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன். பாருங்கள், ரொம்ப அழகாக தெரியுது. சின்ன டால் மாதிரி தெரியுது பார்க்கவே. இப்போ நான் இதில் ஒரு 4 கலர் வந்து இது மாதிரி செஞ்சு, இப்போ ஒரு ஊசி நூல் எடுத்து ஒரு நான் மணி எடுத்திருக்கேன். இது மாதிரி ஒரு கலர் மணி வந்து ஒரு கோல்டன் கலர் மணி எடுத்திருக்கேன். மணி உங்களுக்கு தேவையில்லைனா கூட நீங்கள் யூஸ் பண்ண வேணாம். நெசசரி இல்லை, உங்களுக்கு மணி இல்லைனா கூட அழகாக இருக்கும். நான் இப்போ இதில் ஒரு 5 மணி கோத்து அதோட எண்டில் கீழே தொங்குற மாதிரி நான் செட் பண்ணுறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு ப்ளூ கலர் நூல் எடுக்கிறேன். அதோட பேக் சைடு நீங்கள் திருப்பிட்டு அதோட சென்டரில் வந்து ஊசி நூல் குத்துங்க. நம்மளுக்கு கீழே அந்த மணி தொங்குற மாதிரி இருக்கணும். பாருங்கள், இது மாதிரி இருக்கும். பாருங்கள், கீழே மணி தொங்குது. அந்த மாதிரி சைஸ்க்கு நீங்கள் மணி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்து பிங்க் கலர் வந்து நம்ம எடுத்துகிறோம். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். இதுக்கு க்ளூ தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் செய்கிறேன். இப்போ நீங்கள் இதே நீங்கள் 100 டைம்ஸ் சுற்றிருக்கல, அதே மாதிரி நீங்கள் ஒரு 25 டைம்ஸ் அது மாதிரி சுற்றி கூட நீங்கள் செய்யலாம். அது ரொம்ப சின்னதாக இருக்கும், அதுவும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், நான் ஃபுல்லாகவே எல்லாமே கோத்துட்டேன். இப்போ நான் இதை கீ செயினாக வந்து பண்ண போகிறேன். அதனால் கீ செயினுக்குள்ளே ரிங் எடுத்திருக்கேன். அந்த ரிங்கை வந்து அதோட ஃபஸ்ட்டில் வந்து நீங்கள் அதை நூல் வச்சு அந்த நம்ம ஊசி நூல் வச்சுருக்கோம்ல அதை வச்சு நல்லா டைட்டாக கட்டிக்குங்க. இல்லை எனக்கு கீ செயினாக வேணாம், நான் வந்து வேறு மாதிரி மாடர்னாக செய்ய போகிறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இந்த கீ செயின்லேயே பார்த்திங்கன்னா சாண்டல் கலர் உள்ளன் த்ரெட்டை வந்து நான் ஃபுல்லாக சுற்றிருக்கேன். இப்போ அதை வந்து அதோட முனையில் வந்து நல்லா கட்டிக்குங்க டைட்டாக. இப்போ பாருங்கள், இது எல்லாமே பயன்படுத்தலாம். வால் ஹேங்கிங்காக கூட பயன்படுத்தலாம். பூஜை ரூமில் சென்டரில் கூட நீங்கள் தொங்க விடலாம். ஹேண்ட்பேக்கில் தொங்க விடலாம். கீச்செயினாக யூஸ் பண்ணலாம். எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கடையில் வாங்குறதுக்கு பதிலாக வீட்டிலே உள்ளன் த்ரெட்டை வச்சு ஈஸியாக செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.